பணக்காரம் பின்னாடியும் 10 பேர், பைத்தியகாரம் பின்னாடியும் 10 பேர், நாடு அப்படி கெட்டு போய் கிடக்கு. இந்த பாருடி புருஷனும் முஞ்சாதையும் எங்கயா போயிட்டு வருதுங்க? ஏண்டி சரளா, எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? ஏ அங்க பாரு பங்காரம்மா பாட்டி. ஏன் பாட்டி, வேற வேலை எதுவும் இல்லையா உனக்கு? ஆரம்பிச்சிட்டாலும் வாய்ப்புடுங்கிறதுக்கு. ஆமாண்டி, ஓடுற கழுதைய வாழை புடிச்சு இழுத்தா உடனே குடுக்குமா ஓத, அந்த கதையெல்லாம் இருக்கு. சாயங்காலம் இந்த நேரத்துல புருஷன் கொண்டாட்டி எங்கேயோ போயிட்டு வரீங்கன்னு கூப்பிட்டா நீ என்னைய ஏக்கிற? என்னடி விஷயம் இந்த நேரத்துல போறீங்க? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ராத்திரி எல்லாம் வயிற்று வலி, அதான் நீ காலையில ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். ஏதோ வயித்துல நீர் கட்டியா அந்த கட்டியா எதேதோ சொல்றாங்க. மாத்திரை வேற 3 மாசத்துக்கு சாப்பிடணுமா, என்ன பண்றதுன்னே தெரியல பாட்டி. அடி எடுப்பட்ட சிரிக்கி, இதுக்கு ஆஸ்பத்திரி போவீக? நாங்கெல்லாம் எந்த ஆஸ்பத்திரிய கண்டோம் அந்த காலத்துல? எல்லாம் கை வைத்தியந்தா. அடியே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரின்னு எங்கேயும் அலையாதடியே. இந்த பங்காரு பாட்டி சொல்றேன், நல்லா கேட்டுக்க, காதுல வாங்கி போட்டுக்க. நல்லா கேட்டுக்கடி. முதல்ல எல்லாத்தையும் படிப்படியாத்தான் செய்யணும். ஒரு சமையல் சமைக்கணும்னா கூட முதல்ல பாத்திரத்தை சுத்தமா கழுவணும். அந்த பாத்திரம் நம்ம சமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கெட்டியா இருக்கான்னு அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அதில் தேவையான பொருள் எல்லாம் போட்டு சமையல் பண்ணணும். சமையலுக்கே இப்படி படிப்படியா தாண்டி போகணும். அதே மாதிரி தான் இதுக்கும் படிப்படியா தாண்டி போகணும். முதல்ல உன் கருப்பைய சுத்தம் பண்ணணும், அதை வலுவாக்கணும், அப்புறம் தாண்டி மற்றதெல்லாம். இந்த பங்காரம்மா பாட்டி படிப்படியா சொல்றேன் கேட்டுக்க. முதல் படி உன் கருப்பைய சுத்தம் பண்றது எப்படின்னு சொல்றேன் கேட்டுக்க. மலவேம்புல ஒரு கைப்பிடி எடுத்துக்க, 2 ஸ்பூன் நிலவேம்பு எடுத்துக்க, கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கடி, 9 மிளகு, 4 பூண்டு பல், 2 சிட்டிகை பெருங்காயம், இதெல்லாத்தையும் வச்சு நல்லா அரைச்சு நம்ம தோப்பு நெல்லிக்காய் இருக்கு பாரு அந்த அளவு உருண்டி வச்சுக்க. நீ மாசத்துல 3 நாள் தள்ளி உட்காருவல்ல, அந்த 3 நாளடி மறக்காம காலையில வெறும் வயித்துல இந்த உருண்டைய போடு. அப்புறம் பாரு அந்த கருப்பையில இருக்க கசடு அழுக்கு கிழுக்கு எல்லாம் விளையாடுமடி. நெசமாவா பாட்டி? நேரா நாட்டு மருந்து கடைக்கு போ, கழச்சிக்காய்னு கேளு, குடுப்பான் கோழி குண்டு மாதிரி கூழாங்கல்லு மாதிரி எடுத்து குடுப்பான். அத ஒரு காவ் அப்படி வச்சு கடிச்சனு வை, உள்ள பருப்பு மாதிரி ஒண்ணு வரும். அந்த பருப்பை எடுத்து அது கூட 3-4 மிளகாய் சேர்த்து தினம் காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டு வா. 48 நாள் சாப்பிடு, கட்டிக்கிட்டே எல்லாம் கரைஞ்சு ஓடி போயிடுமுடி. நெசமாவா பாட்டி? அதுக்கப்புறம் உன் கருப்பைய வலுவாக்கணும். அதை எப்படி பண்றதுன்னு சொல்றேன் கேட்டுக்க. முதல்ல ஒரு பொம்பளை புள்ள கருப்பைய ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா அதுக்கு 4 விஷயம் இருக்குடி. நல்லெண்ணெய், கருப்பு உளுந்து, கருப்பட்டி, கீரை. இதனாலையும் எந்த பொம்பளை புள்ள ஒழுங்கா சாப்பிடுறாளோ அவளுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையே வராது போடி. இதுக்கு தாண்டி வயசுக்கு வந்ததும் நல்லெண்ணெய வாயில ஊத்தி ஊத்தி உட்கார வைப்பாங்க. இன்னொரு ஒரு ரகசியம் சொல்றேன் கேட்டுக்க. நாட்டு மருந்து கடைக்கு போ, சாலியா வித சாலியா விதன்னு ஒண்ணு இருக்கும், அதை கேட்டு வாங்கிக்க. அந்த சாலியா விதையில ஒரு 100 கிராம் எடுத்துக்கோ. நம்ம கருப்பட்டியில 100 கிராம் சுத்தமான கருப்பட்டி. இப்பெல்லாம் விக்கிறானுங்களே கலப்படம் பண்ணி பண்ணி, அந்த மாதிரி எதுவும் வாங்கிறாத, நல்ல சுத்தமான கருப்பட்டி. எந்த அளவுக்கு சாலியாவத எடுக்கிறியோ அந்த அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கோ. அந்த சாலியாவதைய நல்லா வாசனை வர்ற மாதிரி மிதமான சூட்டில் பொடி அப்படி இப்படி அப்படி வறுத்து அதை பொடி பண்ணி அது கூட 100 கருப்பட்டிய போட்டு பிசைஞ்சி நல்ல 9 உருண்டையா உருட்டி வச்சுக்கடி. முக்கியமா மாசத்துல தள்ளி உட்காருவியே, அதுல முதல் 3 நாளடி மறந்துடாத. சாப்பாட்டுக்கு அப்புறம் மூணு வேளையும் 1 உருண்டையும் முழுங்கிரு. அந்த உருண்டைய முழுங்கினா மட்டும் பத்தாதுரி, உருண்டைய முழுங்கின கையோட ஒரு நாட்டுக்கோழி முட்டைய குடிச்சு விடணும். பாட்டி சொல்றண்டி, இந்த விஷயத்த மட்டும் நீ செஞ்சு பாரு. அடுத்த மாசம் இந்த பாட்டிக்கு நீ தங்க வளையல் எடுத்து போடுறியா இல்லையான்னு மட்டும் பாரு. இதோ இன்னைக்கே போய் ஆரம்பிச்சிடறேன் பாட்டி. அடியே ரொம்ப முக்கியமான விஷயம் அடி, பொம்பளை புள்ள செவ்வா வெள்ளி உச்சந்தலையில நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அதுதான் கர்ப்ப பைக்கு நல்லது. எங்க பாட்டி, இவளுக்கு விதவிதமா ஷாம்பு தான் வாங்க வேண்டியதா இருக்கு, எங்க இந்த எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளிக்கிறது? அடியே நீ ஷாம்பு போடுவியோ பாம்பு போடுவியோ அது உன் விருப்பம்,
ஆனா பொம்பளை புள்ள செவ்வா வெள்ளி உச்சந்தலையில நல்லெண்ணெய் வச்சே ஆகணும். நல்லெண்ணெய் வச்சு தலை குளிக்கிறதுக்கும் இதுக்கும் இப்படி ஒரு சம்பந்தம் இருக்கா பாட்டி? இல்லையாடி, பின்ன நம்ம முப்பாட்டம் சொல்லி வச்ச அத்தனையிலயும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. அத தனியா இன்னொரு நாள் சொல்றேன். இப்ப நான் சொன்னதை போய் தெளிவா செய்ய. நல்லா சொல்லுங்க பாட்டி. முக்கியமான விஷயம் அடி, விஷயம் பூரா பொம்பளை கையில தான் இருக்கு. முதல்ல ஒரு பொட்ட புள்ள உடம்ப நல்ல குளுமையா வச்சுக்கணும் அடி. இல்லன்னு வச்சுக்க, கருப்பையில ஒரு உசுறு தங்கறதே கஷ்டமடி, புரிஞ்சுக்குங்கடி. இந்த தலையில எண்ணெய் வைக்கிறது இல்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இல்ல, உட்கார்ந்த இடத்துலயே வேலையை பார்க்க வேண்டியது. இப்படியே இருந்தா அந்த உடம்புக்கு குளுமை எங்கே இருந்துடி கிடைக்கிறது? பொம்பளை புள்ள உடம்ப குளுமையா வச்சுக்கணும்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் தயிர் நல்லா எடுத்துக்கோ, இல்லையா கத்தாழைய குடி, இளநிய குடி. எல்லாத்த விட முக்கியம் இந்த பீசா பர்கரு நூடுல்ஸ் ரவை மைதா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்திடி. கண்ணு அப்படின்னு தின்னு வைக்காதீங்க. இப்படி எல்லாம் திங்கறதாலதான் இப்படி கண்டதும் வந்து தொலையுது. கட்டி கட்டியா திங்கிறீங்க, உள்ள கட்டி கட்டியா வந்து போகுது. ரொம்ப முக்கியமான விஷயம் அடி, சாப்பாட்டுல கொஞ்சம் வாழைப்பூ வாழைச்சாறு வாழைத்தண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோ, ரொம்ப நல்லது. அது முடியலையா விடு, இருக்கவே இருக்கு முருங்கைக்கீரை நெல்லிக்காய். ஒரு கையளவு முருங்கைக்கீரையை எடு, ரெண்டு நெல்லிக்காயை எடு, தண்ணியை ஊத்தி நல்லா மைய அரைச்சு நல்லா ஒரு துணியை வச்சு வடிகட்டி சாறு புழிஞ்சு அதுல கொஞ்சம் மஞ்சப்பொடியை போட்டு ஒரு மாசம் குடிச்சிட்டு வா. வாரத்துல ரெண்டு நாள் குடிச்சா போதும் முடி, நல்ல எஃபெக்ட். நான் சொன்னதை அத்தனையும் செஞ்சு பாரு ஒரே மாசம். அடுத்த மாசமே வந்து பங்காறு பாட்டி, நான் முழுவாம இருக்க நீ சொல்றியா இல்லையான்னு பாரு. தோ உடனே போய் வேலை ஆரம்பிச்சிடுறேன். ரொம்ப நன்றி பாட்டி, நல்ல கேட்டுக்கடி, என் உயிர் எடுக்காத அப்பப்பா.